ஹலோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது சிரிப்பாக வருது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் காமெடியாக தான் போக போகுது வீடியோ. ஏன்னா பாட்டுக்கு பாட்டு காம்படிஷன் வச்சுருக்கோம். கவுண்டமணி படம் தான் நினைக்கிறேன். நின்னுக்கோ அப்படி சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி. ஏ பாட்டு லைன் என்கிட்ட மோதாதே. சரி பரவாயில்ல, அம்மாவே பாடிட்டோம். அந்த பாட்டு அம்மாவுக்கு தெரியாது. அதில் ஆமாம், என்கிட்ட மோதாத அந்த பாட்டு மோதாதே கடைசி மோதாதே ராஜா பாடுமா. என்கிட்ட மோதாதே நான் ராஜா தி ராஜனடா. நாங்கள் டா என்ற எழுத்தில் பாடு டால இருக்கு பாட்டு. புதுசு தெரியாது, டால பாடலாம். டால நிறைய பாட்டுக்கு எனக்கு தெரியும். நான் பாடிடுவேன். டமக்கு டமக்கு தான், டமக்கு டமக்கு தான், டமக்கு டமக்கு தான், டமக்கு டமக்கு தான். அது இல்ல, டமக்கு டமக்கு தான். அது வந்து சும்மா அது வேற மியூசிக் தான். ஆமா, டால நிறைய இருக்குது. இது அது ஸ்டார்டிங் லைனே வேற. அது சீல தான் ஆரம்பிக்கும் அந்த ஸ்டார்டிங் லைன். சீக்கிரம் டைம் ஆகுது, பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும். நீ எதுக்கு சொல்ற? பாட்டே வர மாட்டது நிறைய பாட்டு. உனக்கு எதனா தெரியுமா? டால அப்பா குடிக்க மாட்டாரு பாவம். பாவில் முடிவு எடுத்தது, தோத்து விட்டதால் பாவக்காய் ஜூஸ் குடித்து விட்டேன். அம்மா நீயே பாடிடுங்க. அதான் அவன் பாடி முடிச்சிட்டானே. டார்லிங் டம்பக்கு, டார்லிங் டம்பக்கு. லாஸ்ட்ல என்ன எழுத்து? டா. திருப்பி டா. வச்சிட்டிருந்தீங்களே டார்லிங் 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 என்னை விட்டு போகாதேம்மா. ஃபுல்லா பாடுமா? ஏய் பாட்டே பாட தெரியல பிரியா. சும்மா சொல்லி 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 darling 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 I love you love. Okay, அப்பா பாத்து பாருங்க. அப்பா பாத்து பாருங்க. darling 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 I love you I love you என்னை விட்டு போகாதே darling 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 லால போய் மாட்டிட்டாரு. ஏய் இல்ல darling ling 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 ing 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 அதுல எது? அப்ப எல்லாம் இல்ல. சரி, அப்ப கா வச்சுக்கலாம். கா 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 கா. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே. பாட்டு முருகர் பாட்டு. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். ரோகரா மறவேன் மறவேன். நானா நீ நீ நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், வீண் வம்புக்கும் தும்புக்கும் செல்லாதவன். நீ நீ நூனு சீக்கிரம் பாடுங்க, டக்கு டக்குன்னு பாடணும். நான் யார் என்று இனி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் கேட்கிறாய். யா ஐயோ யா யா ஈ. அம்மாக்கு எதுவுமே தெரியல. என்கிட்ட மோதாதே அம்மா. அது யாரு? ஏ வேற யா தெரியவில்லையா? நானே பாடுகிறேன். என்னோட புருஷன் சொன்ன பரவாயில்ல புருஷன். நானா நீ நீ பாட்டு இருக்குல்ல அப்படி அவ்வளவுதான். திரும்ப நானா நீ நான் யார்? அது பாட்டு பழைய பாட்டு. பழைய பாட்டு பாட்டு நான் பாட்டேன். புள்ளதேவன்
சும்மாதான் ஹெல்ப் பண்றதுக்கு நின்ன நானு. மா வந்து என்ன பாட்டு? மாங்குயிலே பூங்குயிலே நான் சொல்லி கொடுத்தக்கா பாடுறதுக்காக நான் இரண்டு தோப்பு கள்ளம் போட்டு கொள்கிறேன். நான் தெரியாமல் சொல்லி கொடுத்து விட்டேன். சரி எழுத்துல தெரியல. பாட்டே அதிகமா நா கா தா மா இந்த மாதிரி தான் அதிகமா இருக்கு. வா இருக்குது, நா இருக்குது, ஆ ஏ இந்த மாதிரி எல்லாம் எழுத்து. மால எவ்வளவு சாங் இருக்கு பொண்ணா கூடு. அதான் பாடலாம் நினைச்ச மறந்துட்டேன். அம்மா அவுட்டு பாட்டுக்கு பாட்டெல்லாம் அந்த காலத்தில் போயிடுச்சுடா, மறந்துட்டோமா நிறைய நாங்கள். ஆனால் சரியாக தெரிய மாட்டேது. இப்போ பாட்டு புக் கொடுத்துட்டு பாட ரெண்டு பேருக்கும் யார் பாடுறாங்க பார்க்கலாம். நீ ஒரு எழுத்து சொல்லு. யார் ஃபர்ஸ்ட் பாடுறாங்களோ அப்போ அம்மா கடைசிக்கு பாடவே மாட்டாங்க. இல்லை நீ சொல்லு, எழுத்து சொல்லு. சரி ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு. நான் அம்மா கொஞ்ச நேரம் கேப் விட்டு அப்புறம் பாடுறேன். சரி ஓகே, 10 செகண்ட் கேப். ஆ 10 என்றதுக்குள்ளே முடிச்சு. சரி நானே உனக்கு தெரிஞ்ச மாதிரியே நான் சொல்கிறேன். தா தானே கேட்ட? தா இல்லை நா 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 நான் நான் எங்க கேட்டேன். சரி தா. ஏமா தா. சரி வா அம்மா வந்து வா வா கேட்டுட்டு இருக்காங்க. வா வா அதுல வந்து ஒரே பதம் வாங்க மச்சான் வாங்க. வருது வருது விலகு விலகு வேங்கை வெளியே வருது. என்னதான் படுக்க முடியல. அடுத்தது அப்பா ஜெயிச்சா நான் தோத்துட்டேன். இதோட முடிச்சுக்கலாம் கேம. எனக்கு தெரியும் அம்மா அன்னைக்கு வீடியோவில் சொல்லும் போதே நான் பின்னாடி வந்து முழிச்சுட்டு தான் இருந்தேன். டிவியில் பாட்டு போயிட்டு இருக்கோம் பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி அம்மா வந்து பின்னாடி தாளம் போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு பாரு இவ்வளோ கிட்ட மியூசிக் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு சென்ஸ் இதில் நான் ஜெயிச்சிடுறேன். அதனால அம்மா இப்படி பாடுவாங்கன்னு டவுட் இருந்துச்சு. சரி ஆசைப்பட்டு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு தான் இந்த விளாகே இன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் நாலு பாட்டாச்சும் பாடுவாங்கன்னு நினைச்சோம். சரி பரவாயில்ல நாலு பாடுங்க. சரி ஓகே சரி ஒரே 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 ஒரு இடத்துல ஏழே கேக்குறீங்க. சரி சங்கீத மேடை அதுதானே? ஓகே தானே சங்கீதமா? சரி ஊ ஊ ஊல கேளுங்க. உனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடு. உனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடு. ஆளை கேட்கலாம்ல. உனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடு. ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை உன்னை இன்னது தேடுகிறேன், வா வா வா. அது ஒன்றாச்சா? அப்புறம் வந்து ஊ ஊல நல்ல பாட்டு இருக்கு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது பல்லவன் வகுத்ததடா. தெரிஞ்ச பாட்டு ஒரு நாலு பாட்டு பாடிடுமா போதும். முடிஞ்சு போச்சு, பிளாக் முடிச்சிடலாம். பாட்டுக்கு பாட்டு ஆசைக்கு பாடி வச்சிடலாம், பாட வச்சிடலாம். சரி ஓகே பாடுறேன். அங்க பார்த்து பாடு. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய் இல்லையோர் பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தா செல்வ மகனே. ஆசையாக என் பையனை பெற்றுக்கிட்டானா அவனுக்குன்னு நான் எதுவுமே செய்யலை. அதுதான் எனக்கு இந்த கஷ்டம். இந்த பாட்டு அடிக்கடிக்கு நான் வந்து என் பையனுக்காக நான் ரொம்ப விரும்பி பாடுவேன். ஐயோ அம்மா இன்னைக்கு விட மாட்டாங்க, அம்மா இன்னைக்கு முடிக்க மாட்டாங்க. சரி சந்தோஷமான பாட்டு ஒரு பாடு. அவங்க எல்லாம் ரத்த கண்ணீரோட போறாங்க. சரி மா இவ்வளோ பேசினால அவளுக்கு கொஞ்சம் ஜூஸ் ஊத்தி விடுங்க. யாருக்கு? நான் எல்லா பாட்டுமே பாடினேன். நானு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். படம் எல்லாமே நிறைய முறை தான் பார்ப்பாங்க. அதுலேயும் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10-20 முறை பார்ப்பாங்க போயிட்டு. அப்பெல்லாம் ரொம்ப ஃபேனு. ஆமாம் விஜயகாந்த் ஃபேன் நான் தான். அவர் பார்க்கவே முடியல கடைசிக்கு. நான் சூப்பர் ஸ்டாரும் சிவாஜி கணேசன் ஃபேன் நானே. சிவாஜியோட பாட்டு பாடம் பாடின பாட்டெல்லாம் பாதி. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி
அங்கே கோரிடம் வேணும், அங்கே கோரிடம் வேண்டும், எல்லோரும் நலமாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார், என் பாடல் நான் ஆட பலர் ஆடுவா, இனி என்னோடு யார் ஆடுவா. பாட்டுக்கு பாட்டுன்னு சொன்னதுமே அப்பாதான் என்னடா பாட்டு தெரியும் எனக்கு, நான் பாடுறதுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, டக்குன்னு வராதே அப்படின்னு சொன்னாரு. அம்மா வந்து லாஸ்ட் வீடியோல நாங்க அடுத்த வீடியோ பாட்டுக்கு பாட்டு தான் பண்ண போறோம் அப்படின்னு ஜாலியா சொன்னாங்க. எதுக்காகனா அப்பா வந்து சேனல்ல வந்து அவ்வளவு பேசவே மாட்டேங்கிறாரா, அது அப்பா எந்த அளவுக்கு பேசுவாரு எந்த அளவுக்கு பாடுவாருன்னு எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. கோத்து விட்டேன், பாட்டே பாடல, கண்டிப்பா பாட்டுக்கு பாட்டு தான் இல்ல இது, உங்களுக்கே எங்களுக்கே தெரியுது. கொஞ்சம் போர் அடிச்சா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா இருந்தா என்ஜாய் பண்ணுங்க, அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பா போரா இருந்ததுன்னா இதோட நல்லா பெஸ்டா கொடுக்கும். அடுத்த வீடியோல என் பையனும் என் பொண்ணும் வந்து உங்களை ரொம்ப சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஜோக்கான ஒரு இது பண்ணுவாங்க. கோத்து விட்டு போயிடாத, இப்படிதான் பாட்டு பாட்டு லாஸ்ட் வீடியோல சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஜூஸ் கூட இப்ப ரெண்டு பேருமே குடிக்கணும். நீங்க சமமா பண்ணிட்டு சமமா ஊத்து, ரெண்டு அதுல ஊத்துடி பாருங்க. நாங்க பாட்டு வந்து சரியா பாடலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பாவக்காய் இவ பாடல, நான் கரெக்டா பாடிட்டு இந்த பனிஷ்மென்ட் எனக்குமா சேர்த்து இருந்துச்சு, அத வேஸ்டா ஊத்த முடியும் அப்படி இல்ல நல்லது இல்ல. சரி ஓகே, எல்லாருக்கும் ஒரு என்ஜாய், சியர்ஸ், குடிச்சலாம், சியர்ஸ். இவங்க பாவக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டோம். நாங்க வந்து அடுத்ததா ஒரு சவாலஞ்ச் வீடியோ பண்ண போறோம், நானும் அண்ணாவும் வந்து ஒரு சவாலஞ்ச் வீடியோ பண்ண போறோம். அது எந்த மாதிரி இருக்க போதுன்னு தெரியல, இந்த மாதிரியா இல்லை இதோட நல்லாவா இல்லை இன்னும் முக்கியம்னு தெரியல, பார்க்கலாம். நீங்களும் அந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு பாட்டுக்கு பாட்டு வைங்க, ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக பாட்டு பாடலாம், ஆனால் அவங்க வந்து பழைய காலத்து பாட்டுலாம் மறந்துருப்பாங்க, இல்லைன்னா கேட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும். இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் ஃபன்னாக வச்சு பாருங்கள், சும்மா ஒரு கேம் மாதிரி, அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்ச நேரம் நாங்க எங்க அப்பா அம்மாவை சிரிக்க வச்சோம்னு நினைக்கிறேன். நாங்களும் அவங்களை பார்த்து ரொம்பவே நிறையவே சிரிச்சிட்டாங்க. அம்மா பாட்டே பாடல, சிரிக்கி மட்டும் சிரிக்கிறாங்க, என்ன பண்றது உலகமே. இல்ல பாட்டு பாடலாம்னு கூப்பிட்டோன்ட்டு பாட்டே பாடல சிரிச்சுக்கின்னு கேக்குறாங்க. என்கிட்ட மோதாதே, இதுதான் பாட்டா, இது ஒரு பாட்டா. மக்களே நியாயத்தை சொல்லுங்க நீங்களே. ஓகே, இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சூப்பராக நல்லா ஜாலியாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.